நம் பாதுகாவை பரிசுத்த புதுமை பரலோக அன்னைக்கு விழா எடுத்து மகிழ்கின்ற இத்திருவிழா நாட்களின் ஏழாம் நாள் நவநாள் திருப்பலிக்கு இறையரை பெற வருகை தந்துள்ள அனைவரையும் பரிசுத்த திருக்குடும்பம் தூய விண்ணரசி தூய வளநந்தியங்கள் சார்பாக ஜெபம் கலந்த வாழ்த்துக்களுடன் வரவேற்கின்றோம். இன்று இறை நம்பிக்கையும் மரியாவின் தியாகமும் என்னும் மைய கருத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை என்பது அமைதியான கடலில் அழகாக பயணிக்கும் கப்பல் போன்றது அல்ல, மாறாக ஆற்றிற்கும் கடலில் சீற்ற மிகுந்த அலைகளுக்கு மத்தியில் அலைகளிக்கப்படும் கப்பல் போன்றது. ஆம், நம் அன்றாட வாழ்க்கை துன்பம் துயரம் வேதனை சோதனை கடல் தொல்லை கஷ்டங்கள் இன்னல்கள் வந்து நோய்கள் நிறைந்த ஒன்று. ஆனாலும் இன்று இவைகளுக்கு மத்தியில் நாம் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது இறைவன் மீது நாம் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையால் தான். நமக்கு அன்றாடம் எவ்வளவுதான் அலைகளிக்கப்படும் சூழல் வந்தாலும் இருக்கின்றோம், இயங்குகின்றோம், வாழ்க்கையை வளமுடன் வாழ்கின்றோம். இந்த வாழ்க்கையை இறை நம்பிக்கையோடு வாழ தம் மகனே நம்முடைய நீக்கு தியாகமாக்கிய அன்னை மரியாள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றாள். எனவே அவளுடைய வழியில் இறை நம்பிக்கையோடு தியாக மனப்பான்மையுடன் வாழ இன்றைய திருவிழா திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். பிரியமானவர்களே, தெய்வீக திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நம்முடைய பாவங்களுக்காக பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாம் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, பரிசுத்த புதுமை பொருளவண்ணை நாடறுவற்று மகிழ்ச்சியரும் நாங்கள் உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பழி மிக்க வேண்டுதனால் நாங்கள் தீமைகள் அனைத்து நின்று விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ. பொதுவாக துன்பம் என்பது நாம் விரும்பாத ஒன்று. இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடலாம் என்று பல விவாதங்களை வகுப்பவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு வரும் துன்பங்கள் நம் வாழ்வுக்கு அர்த்தம் தருகின்றன, நம் வாழ்க்கை மெருகேற்றப்படுகிறது என்பதை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். இந்த துன்பங்களினால்தான் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும்
தகைமையால் எதிர்நோக்கம் கிடைக்கிறது என்று புனித பவுல் முதல் வாசகத்தில் சுட்டிக்காட்டுகிறார். அத்தோடு இல்லாமல் இந்த துன்பங்களின் வழியாகத்தான் வாழ்வு என்று அன்னை மரியாளுக்கு உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று சிமையோன் இன்றைய நற்செய்தியில் தீர்க்க தரிசனம் முடிக்கிறார். எனவே துன்பங்களை கண்டு பயந்து விடாமல் இறை நம்பிக்கையோடு அதனுடன் போராடுவோம். அதிலிருந்து கிடைக்கும் அர்த்தங்களையும் அனுபவங்களையும் நம் வாழ்வாக்குவோம் என்ற உணர்வுடன் இன்றைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-5 முடிய. ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அறநிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கம் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இது வாழ்த்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அதிகாரம் 2
திரு வசனங்கள் 28-35 முடிய. சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே இறையாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உன் மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியதை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த புதுமை பரலோக அன்னை திருவிழாவின் 7 நவநாளை சிறப்பிக்கின்ற இந்த வேளையிலே நவநாள் நல்வாழ்த்துக்களையும் ஆசிரையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சிறப்பாக இத்திருப்பலியை சிறப்பிக்கின்ற பரிசுத்த திருக்குடும்பம், தூய விண்ணரசி, தூய வள நன்றிகளுக்கு நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இறை நம்பிக்கையும் மரியாதையும் தியாகமும் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். தியாகம் என்றவுடன் எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகின்றது. ரயில் நிலையம், முதிர்ந்த வயதான ஒருவர் ரயில் நிலையத்தில் இருக்கையில் அமர்ந்து அன்றாட செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருக்கின்றார். ரயிலுக்காக காத்திருக்கின்ற வேளையிலே செய்தித்தாளை வாசித்தவாறு தனக்கு அருகாமையில் இருக்கின்ற அவருக்கு பக்கத்தில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டிலிருந்து ஒரு பிஸ்கட்டை எடுத்து துவைத்தவாறு செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருந்தார். அந்த பிஸ்கட்டுக்கு பிஸ்கட் பாக்கெட்டுக்கு அந்த பக்கம் ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். இவர் ஒரு பிஸ்கட்டை எடுத்து துவைத்தவுடன் அந்த சிறுவனும் ஒரு பிஸ்கட்டை எடுத்து துவைக்க ஆரம்பித்தான். இவருக்கு எரிச்சல். பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல் வளர்த்திருக்கிறார்கள். பிஸ்கட்டை எடுக்கிறது முன்பாக இந்த சிறுவனிடம் கேட்டெடுக்கலாம் என்று மனதில் பொறுமையவாறு சிவித்தாலை வாசித்துக் கொண்டு பிஸ்கட்டை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றார். இவர் ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுக்க எடுத்து அந்த சிறுவனும் பிஸ்கட்டை எடுக்கின்றான். இவ்வாறு ஒரு வழியாக கடைசியில் ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் மீதி இருக்கின்றது. இவர் சிறுவனை பார்க்கின்றார், சிறுவன் இவரை பார்க்கின்றான். பிறகு சிறுவனை அந்த பிஸ்கட்டை எடுத்து இரண்டாக உடைத்து பாதியை எடுத்துக்கொண்டு பாதியை அவரிடத்தில் கொடுக்கின்றான். அந்த நேரத்தில் ரயில் வந்துவிடவே சிறுவனை திட்டிவிட்டு அந்த பிஸ்கட்டையும் விடாமல் பிடுங்கிவிட்டு ரயில் ஏறுகின்றார். ரயில் பயணம் ஆரம்பமாகின்றது. சில நேரம் கழித்து டிக்கெட் பறிப்பவர் வருகின்றார். டிக்கெட் பறித்து வந்தவுடன் டிக்கெட்டை காண்பிப்பதற்காக தன்னுடைய பேக்கை திறக்கின்றார். பேக்கை திறக்கின்ற மாத்திரத்திலே அவர் மிகுந்த அதிர்ச்சி அடைகின்றார். காரணம், இவர் வாங்கிய பிஸ்கட் பாக்கெட் அவரது பைக்குள்ளேயே இருக்கின்றது. பிறகு ரயில் நிலையத்தில் தான் சாப்பிட்டது யாருடைய பிஸ்கட் பாக்கெட் என்று யோசிக்கின்றார். அது அந்த சிறுவனுடைய பிஸ்கட் பாக்கெட். பேப்பர் வாசிக்கின்ற சமயத்திலே மெய் மறந்தவராக அந்த சிறுவனுடைய பிஸ்கட்டை எடுத்து சுவைக்க ஆரம்பித்தவர் தன்னுடைய பிஸ்கட்டாக இருக்கின்ற நிலையிலேயே அவர் நடந்து கொண்டார். ஆனால் அந்த சிறுவனுடைய செயல்பாடை அந்த சமயத்தில் தான் அவர் நினைத்து பார்க்கின்றார். அவரது கண்களில் கண்ணீர் குளம் கண்டது போல ஆகின. இந்த சிறுவனுடைய தியாக செயலை நினைத்து தன்னுடைய தியாகமற்ற செயல் நினைத்து வருத்தப்படுகின்றார், வேதனைப்படுகின்றார். பிரியமானவர்களே, அன்னை மரியனுடைய தியாகத்தை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியை இறைவனின் தாயாக நாம் போற்றுகின்றோம், புகழ்ந்தேற்றுகின்றோம், வணக்கம் செலுத்துகின்றோம். இறைவனின் தாயாக அன்னை மரிக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை போல அன்னை மரி மானிட தாய்
மண்ணுலக தாய் என்கின்ற விதத்திலே அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அன்னியினுடைய விண்ணக மாட்சியை நினைந்து இயக்கின்ற நாம், விண்ணக மாட்சியை சிந்திக்கின்ற நாம், அவர் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்த பொழுது, மண்ணுலகத்தில் இருந்தபோது அவரிடம் விளங்கிய நல்ல பண்புகளை நாம் உணர்வதில்லை. அவர் பிறவிகளுக்கு முன்மாதிரி என்கிற நிலையிலே அன்னையை பார்க்கின்ற நாம், அன்னை மறி இல்லற வாழ்விற்கும் சிறந்த முன்மாதிரி என்ற நிலையிலே நம் அன்னையை பார்க்கவில்லை. அன்னை மறி பண்புமிகு மனைவி, பாசுமிகு அன்னை, பொறுப்புமிக்க குடும்ப தலைவி என்ற நிலையிலே அன்னையை நாம் பார்க்க மறந்து வருகின்றோம். இந்த நிலையில், இந்த குடும்ப பின்னணியில் அன்னையை பார்க்கின்ற பொழுது அன்னையிடம் வெளிப்பட்ட தியாகத்தை இன்றைய நாளில் நம்மால் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். அந்த தியாகத்தை நம்முடைய குடும்ப வாழ்விலும் வெளிப்படுத்த முடியும். அன்னை மறி புறவர கோலம் பூண்டவர் அல்ல, மாறாக குடும்பத்திலே துணைவியாக, தாயாக, குடும்ப தலைவியாக வாழ்ந்தவர். நல்ல மனைவி என்பவள் யார்? தன்னுடைய கணவனை நன்றாக புரிந்து கொள்பவர், தன்னுடைய தேவையை மறுத்து கணவனுடைய தேவையை முன்னிறுத்துபவள், கணவனுடைய இன்ப துன்ப வேளையில் கணவனோடு உடனிருப்பவர், கணவனை உற்சாகப்படுத்துபவர், கணவனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பவள், கணவனுக்காக எல்லா நிலைகளிலும் எல்லா தருணங்களிலும் தியாகம் செய்வோள். அவள் தான் நல்ல மனைவியாக இருக்க முடியும். அன்னை இந்த பண்பை பார்க்கின்றோம். தன்னுடைய கணவர் சூசையப்பரோடு அன்னிமரி தன்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கும் போது இந்த பண்பு அன்னிமரியிடமிருந்து வெளிப்படுகின்றது. இயேசுவை பெற்றெடுக்கின்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு ஆபத்து என்ற எகிப்துக்கு ஓடிக்கும் நிகழ்வாக இருந்தாலும் சரி, மீன் மாசத்தில் வரையும் நிகழ்வாக இருந்தாலும் சரி, குழந்தை இருக்கிற மாநிலத்தில் தொலைத்து விட்டு மீண்டும் பெரிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, உடைய வாழ்க்கை பயணம் முழுவதிலும் அன்னிமரி புனித சூசையப்பரை புரிந்து கொண்டார். புனித சூசையப்பர் அன்னிமரியை புரிந்து கொண்டார். ஒருவர் மற்றவருடன் அன்புறவில் தியாகம் மிளிர்கின்றது. அந்த தியாகம் மிளிர்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. நல்ல கணவன் நல்ல மனைவிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு, சிறு குடும்பத்தினுடைய முன்மாதிரி என்றெல்லாம் நாம் அன்னிமரியினுடைய குடும்பத்தை புகழ்ந்தேற்றுகின்றோம். காரணம், ஒரு குடும்பத்தில் விளங்குகின்ற தொடங்க வேண்டிய அத்தனை நல்ல பண்புகளும் தியாக பண்புகளும் இவருடைய குடும்ப வாழ்வில் விளங்கியது. அன்னிமரி இயேசுனுடைய தாயாக இருக்கின்றார். தாய் என்பவையாய் தன் குழந்தைக்காக அனைத்தையும் அனைத்தையும் இழப்பது, தன் குழந்தைகள் அனைத்தையும் தியாகம் செய்பவள், தன் குழந்தை நலனையே தன்னுடைய கொண்டிருப்பவள், குழந்தையின் மகிழ்ச்சி தன்னுடைய மகிழ்ச்சி, குழந்தையினுடைய துன்பம் தன்னுடைய துன்பம், குழந்தைய வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சி, குழந்தைய மேன்மை தன்னுடைய மேன்மை என்று குழந்தைக்காக வாழ்பவள் தான் ஒரு தாயாக இருக்க முடியும். அந்த விதத்தில் அன்னிமரி இயேசுக்காக வாழ்ந்தால், எந்த தியாகத்தையும் செய்ய முன்வந்தால், ஏன் தனது மகனையே தியாகம் செய்ய முன்வந்தால் என்பதை நாம் அறிகின்ற பொழுது அன்னியினுடைய தியாகம் முழுமையான விதத்திலே தெரிந்து நிற்கின்றது. குடும்ப தலைவியின் என்ற விதத்திலும் அன்னியினுடைய தியாகத்தை இந்த குடும்ப வாழ்விலே நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அன்னியினுடைய தியாகத்தை சிறப்பாக சிந்திக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய குடும்ப வாழ்வில் எவ்வாறு இந்த தியாகம் மிளிர்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். துறவியல் மட்டுமல்ல, குருக்கள் மட்டுமல்ல, அரசுகள் மட்டுமல்ல, குடும்ப வாழ்வு வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இந்த தியாகத்தில் மிளிர்கின்ற பொழுதுதான் குடும்ப வாழ்வு மிளிர்கின்றது. எப்பொழுது இந்த தியாகம் மங்கி போகின்றதோ அப்பொழுது குடும்ப வாழ்வு மங்கி போகின்றது, குடும்ப உறவுகள் மங்கி போகின்றது, குடும்பத்தினுடைய வளங்கள் மங்கி போகின்றது, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, சமாதானம், அமைதி அனைத்துமே மங்கி போகின்றது. அன்னை முறையை சிறந்த முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். தியாகத்தினுடைய சிறந்த எடுத்துக்காட்டு குடும்பத்தினுடைய முன்மாதிரி. குடும்பத்திற்காக தன்னையே எல்லா விதத்திலும் தியாகம் செய்வார். நான் என் கணவருக்காக எதை தியாகம் செய்கின்றேன்? நான் என் மனைவிக்காக எதை தியாகம் செய்கின்றேன்? நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு எதை தியாகம் செய்கின்றேன்? நான் என்னுடைய பெற்றோருக்காக எதை தியாகம் செய்கின்றேன்? தியாகத்தில் விழுகின்ற குடும்பம்தான் மகிழ்ச்சியான குடும்பம். தியாகத்தில் விழுகின்ற குடும்பம்தான் ஆசீர்வாதமான குடும்பம். தியாகத்தின் விழுகின்ற குடும்பம்தான் திரு குடும்பம்.
அத்தகைய குடும்பமாக வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய குடும்ப வாழிலும் அன்னையுடைய முன்மாதிரி பின்பற்றி தியாகத்தை வெளிப்படுத்த தியாக சிலர்களாக வாழ அருள் வேண்டுவோம், வரம் வேண்டுவோம். இறைவன் நம்மை நம் குடும்பத்தின் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய தேவைகளை அனைவரும் எழுந்து நிற்பான். இரையாட்சியின் தந்தையே இறைவா, நீ தொடங்கிய இரையாட்சியை இறைமக்கள் சமூகமாகவும் தூயாவின் இயக்கமாகவும் வளர்க்க தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து அதற்காக நாளும் ஜெபிக்கும் என் திருத்தந்தை ஆயர்கள் திருக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து தூய கரங்களில் தாங்கி நாளும் காத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பான இறைவா, குடும்ப உறவுகளில் அமைதியும் ஆனந்தமும் எங்கும் எப்போதும் நீடித்து நிலைக்கவும் எங்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒருவரை ஒருவர் பரிவுடன் புரிந்து கொண்டும் பொது நலனின் மேன்மைக்காக நட்புறவில் நிலைத்த குடும்பத்தினராய் திகழ வரமரள வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் பரமனே இறைவா, வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரிகின்ற எம்மூர் மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது கருணையாலும் இரக்கத்தாலும் அவர்களை ஆட்கொண்டு செய்கின்ற தொழிலில் மகிழ்ச்சியும் அதன் மூலம் வாழ்வில் வளர்ச்சியும் பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே இறைவா, பல துறைகளில் வளர்ச்சி கொண்டுள்ள எம்மூரை ஆசீர்வதித்த நீர் உமது நற்செய்தி பணிக்காகவும் உமது பணிக்குறுத்துவதில் பங்கு பெறவும் இம்மண்ணிலும் தேவ அழைத்தல் பெருக செய்ய வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக குடும்பத்திலே ஒருவர் மற்றவருக்கான நல்வாழ்வுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஆசிர் வேண்டி மௌனமாக மன்றாடுவோம். அனைத்து குடும்பங்களையும் ஆண்டு காத்து வரும் இறைவா, ஏழாம் நவநாளிலே ஒரே குடும்பமாக இணைந்து உன்னை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களது குடும்பங்களை தேவரி ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்றீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களது குடும்பங்கள் கோயிலாக இருப்பதற்கு உம்முடைய பிரசன்னம் நடுநாயகமாக இருக்கின்றது, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது உடனிருப்பினாலேயே நாங்கள் வாழ்கின்றோம், நாங்கள் இயங்குகின்றோம், மீன்மையை பெற்றுக் கொள்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்று ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, தாவீது குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, ஈசா குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல, தேவரீர் எங்களது குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கின்றீர், ஆசீர்வாதத்தை நிரப்புகின்றீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, இந்த ஆசீர்வாதத்தில் பிழைத்திருப்பதற்கு தியாகமுள்ளவர்களாக வாழ எங்களை அழைக்கின்றேன். ஆண்டவரே, அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றோம். ஒருவர் மற்றவர்கள் அக்கறை கொண்டு தியாக உள்ளத்தோடு மற்றவர்களை வளர்த்தெடுக்க அன்புள்ளத்தோடு எங்கள் தியாகத்தை முழுமையாக வெளிப்படுத்த தேவையான அருளையும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரலும். இதிலிருந்து வழி நடத்தியராக ஆசீர்வதித்தீராம். எங்கள் ஆண்டவராக இருக்கு வழியாக உண்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இன்பம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என்னை வாங்க செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவன் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகங்கு பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பகைகள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாக இருந்தான் நம்புறோம். இனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும், அன்பு நிறைவை அடைய செய்திடலும். உயிர்ப்பில் நம்பிக்கை இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமணிச்சுக் கொள்ளும். எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணீர்த்தாயான மாற்றிமிக்கும் அறியால் அவரது கணவர் புனித சுஸ்தியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமணித்து கிறிஸ்து வழியாக உண்மை குழந்தைத்து மரமரில் உண்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் உமக்கு உரியதே. நம்முடைய குடும்பங்களில் நாம் தியாகசீலர்களாக வாழ ஒரே குடும்பமாக ஜீவிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை துணிவுடன் அருள உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்துள்ளவியால் நாங்கள் பாவங்கள், வியாதிகள், கவலைகள், கண்ணியங்கள், சுமைகள், பாரங்கள், தியாகம் உள்ளவர்களால் வாழ்வதற்கு எதிரான சூழ்நிலைகள் அனைத்தும் இன்றும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பு வாழ்வையும் இன்னிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். இன்றும் அப்போஸ்தலர்களுக்கு எழுந்தீரேன், நீங்கள் பாவங்களை பலவீனங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளிக்கிற திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே, ஆண்டோருடைய ஆண்டும் அமைதி மகிழ்ச்சி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் சமாதானத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். Yeah.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, உலகின் பாவங்களை போக்குகின்ற சிந்தனை, தியாகத்தின் உன்னதமான அடையாளம். தியாகம் உள்ளவர்களாக வாழ தன்னையே உணவாக பலியாக தருகின்றார். இவர் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். எங்களை பராமரித்து பாதுகாத்து வரும் இறைவா, எம் அன்பிய குடும்பங்களில் உள்ள அனைவரையும் இதுவரையிலும் கண்ணின் மணி போல காத்து உமது இரக்கத்தை பொழிந்து எம் வாழ்வை வளப்படுத்தியதற்காக
இறைவா உமக்கு நன்றி. உம்மை உம்மை நன்றி. இறை நம்பிக்கை நாயகனே இறைவா, எங்களுக்கு வருகின்ற துன்ப துயரங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையையும் மன உறுதியையும் தந்து எம் வாழ்வை சிறப்படைய செய்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. உம்மை உம்மை நன்றி. வார்த்தையாம் இறைவா, இத்திருவிழா நாட்களில் அனைத்து வழிபாடுகளிலும் கலந்து கொண்டு நற்செய்தி மறைவுரை ஆகியவற்றை கேட்கவும் அன்னை மரியாவின் பரிந்துரையோடு நல்வாழ்க்கை வாழும் எங்களோடு இருந்து வழி நடத்தியதற்காக இறைவா உமக்கு நன்றி. உம்மை உம்மை நன்றி. நன்றியூரி மன்றாடுவோமாக. அன்னு இறைவா, நீ படிக்கும் அரசாளும் உணவால் ஒட்டுந்தற்கு நாங்களும் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவன் நன்மையாகிய புனிதகன்னி மரியாள வணக்கப்படும் விழா கொண்டாடும் நாங்கள் உமது நீட்டின் பலன்களை என்றும் துயிக்கிறீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு ஒரு பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் பொய்யாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த உரிமம்பிலும் அன்னை மரி நரவணைப்பிலும் தியாகமுள்ளவர்களாகவான் சென்று வாருங்கள் கடவுள் நம்மோடு. சுக்கிய பரிசுத்த பரமோதி
நியாயம் வழி தந்தாயே. திருமணத்தில் தானாக தனியதை தானாக முன்வந்து தனையன் வழி தந்தாயே. எடை எடை ஓரை செயலி துணை புரிபவனே யாத்திரையானோ நீ அல்லாடும் எம் வாழ்வில் வெளுக்கும் தேடியே.